பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயம் இல்லாம எங்க போகுது? பயம் இல்லாம சொல்றியே, அள்ளி போயுது ராத்திரில சந்திரன் தேடி போகுது. நான் சூரியன் சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரத. சூரியன் ராத்திரி தலையே காட்ட கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சுகம், அப்படி சொல்லு. கையை விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிற கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போது, உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு. ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது.
பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி, நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். ஜீவா என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒன்னும் செய்யல. எல்லாம் அந்த பைய விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேணா இது, அவன வேணா போய், அவன வேணா போய் கேட்டு பாரு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி வா போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன? உங்களை பார்க்க வந்தேன், இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன், சொல்லுங்க. வேணாம், காதல் இலக்கணம் உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் கோபம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு, நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன? ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது? காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், துன்பம், போம், கண்டு, அடி, வெட்டு, புட்டு. இன்பம், துன்பம், கோபம், கண்டு, வெட்டு, குத்து, அடி. அதிகமாகணும். நீ என்னடா கோழையா போற? இப்படி ஆளை தூக்கி விட்டு ஏன் துணிச்சலை வச்சு நீ பண்ணடையான்னு பாக்குற? நான் என்ன ஏமாளிய? அதுல என்னடா சந்தேகம்? கோச்சுக்கால, என் திட்டம் புரியாம பேசுறிய. என்னடா திட்டம்? ஒரு புது சர்க்கஸ். அதுக்கு நீயும் நானும் முதலாளி. நாம இருந்த பழைய சர்க்கஸுக்கு Thank you.
பார்த்த நாய் மாதிரி ஓடுறாருங்க. குடும்பம் இலக்கிய போயிட்டாங்க. ஒருத்தன் கையில தீப்பட்டி, இன்னொருத்தன் கையில பெட்ரோல். டென்ட்டுக்கே தீ வைக்க பார்த்தாங்க. என்னது டென்ட்டுக்கு தீ வைக்க பார்த்தாங்களா? அயோக்கிய பயலுங்க. இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த கபாலி பையன் தலையில தீய வைக்க சொல்றேன். முதலாளி கொஞ்சம் தயவு செய்யுங்க. என் கணவன் செய்திருக்க கொடுமைக்கு கடவுள் கூட மன்னிக்காது. எனக்காக நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறதா? அவன் புருஷனா? அவன் உன்ன கூட இல்ல சித்திரவதை பண்ணிருக்கான். இருந்தாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது பெரிய அவமானம். ஊர்ல இருக்கவங்க காரி துப்புவாங்க. ஆமாங்க, கடைசி மன்னிப்பு. எப்படியாவது நான் அவரை திருத்திடுறேன். கொஞ்சம் தயவு செய்யுங்க. அழாதீங்கம்மா முதலாளி. அவங்க கண்ணீருக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. டாலே, மிஸ்டர் ஜீவா சொல்லுது நல்லது. நீ என்ன சொல்லுது? நீ ஏன் இடையில பூந்து கொல்லுது? சரி சரி ஜீவா, ரீட்டா சொல்றது போல நீயும் சொல்ற, அப்படியே தான் செய்துறேன். அக்கா ரொம்ப நன்றிங்க. ஆனா அவங்க போனப்பறம் நான் அவசரப்பட்டு ஒண்ணு செய்யறாங்க. வணக்கம். என்ன, நீ சொன்னது போலயே செய்யப்பட்ட சரதானே. Thank you darling. Come on. கலம் அவரோட இருந்து நான் அனுபவிச்ச சுகத்தை விட துயரம் தான் அதிகம். கலம், இப்ப நீ அந்த ஆண் வெறிக்கு இரையாகப்பட்டிருக்க. அக்கா, ஏன் என்னை பழிக்கிறேன்? அவசரப்படாதே, நீ நல்லவதான். ஆனா உன்னாலே அவர் கெட்டவராயிட்டார். அதனால வந்த விளைவுதும், ஜீவாவை புலி தேடி போனதும், டென்ட்டுக்கு தீ பந்து வந்ததும், நான் என்னக்கா செய்வேன்? நான் எந்த தீமையும் செய்யலக்கா. தெரியும், நீ செய்யறதெல்லாம் நன்மைதான். ஆனா அதனால விளையறதெல்லாம் தீமைதான். இது உனக்கு புரியலையே, அதுதான் கொடுமை. பெண்ணுக்கு அழகு விஷம், அதோட உன்கிட்ட பணமும் இருக்கு. கேட்கணுமா இது எத்தனை பேரை அழிக்க போகுது? போதுக்கா போதும். பாவி, நான் கூட பிறந்த வாயிலிருந்து நான் இவ்வளையும் கேட்கணுமா? அக்கா, நான் இந்த இடத்தை விட்டே போயிடுறேக்கா. இந்த இடத்தை விட்டே போயிடுறேன். கலா விஷயத்துல நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நான் என்னமா செய்யறது? கலாவுக்கு நெஞ்செழுத்தம் அதிகம். அவ பிடிவாதத்தை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருந்தாலும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நம்புவோம். ஏமா, இதுக்காக பாவம் நீங்க ஏமா இவ்வளவு தூரம் வரணும்? எனக்கு சரியான தூக்கமும் இல்ல, வீட்லயே இருப்பு கொள்ளல. அவ இஷ்டத்துக்கு அவளை நடக்க விடுறது எனக்கு கேவலம் இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அதுக்காக அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? சமயம் பார்த்து தான் காரியத்தை சாதிக்கணும். என்னமோ தம்பி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, அவளை சீக்கிரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அம்மா, நான் கொடுத்த உறுதிமொழியை எப்படியும் காப்பாத்தே தீருவேன். நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. அந்த பைய ஜீவா பேசுனதை கேட்டயா? உலகம் தெரியாம பாம்பையும் தேளையும் நம்பிக்கிட்டு இருக்கிய. ஆமா, அவர் ஒருவரைத்தான் நம்பி இருந்தேன். அவரும் இப்படி ஆயிட்டார். இனி யாரைத்தான் நம்புவது? கடவுளை கூட நம்ப கூடாது. இன்னொரு அவசர வேலை வந்துருச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. போ, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேடு. தண்டபாணி, நான் சொல்றத கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நான் அப்படித்தான். ஒரு காரியத்தில் இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா, சரி போயிட்டு வா. வர்ற
வெளிய போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவு திறந்து. சரி மாமா. கொஞ்சம் தீரு கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க உங்களுக்கு தெரியாது.
நீ வர மாட்டியா? என்னால வர முடியலங்க நான் என்ன செய்ய? நீ வர வர. நீ இங்கே இரு. வரடா. அங்க பட்டியா கிடக்குற பாரு அத்தனை பயலையும் தூக்கி பட்டியா கிடக்குற மிருகத்துக்கிட்ட போடுறேன் நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன் அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம் இல்ல துப்புறனாலும் துப்புட்டோம் சார் 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 நான் சொல்றேன் கேளு நான் நம்பி பொறுமையாக நான் சொல்றேன் கேளு வணக்கம் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் குழம்பி போயிருக்கேன் சார் நான் உன்ன விட குழம்பி போயிருக்கேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே எப்படி சாப்பிட முடியும் நான் வரப்பா சரி நீங்க இப்ப புறப்பட்டு போங்க நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன் நிஜமாவா தம்பி உண்மையா வர்றியா பாரு ஜீவா கலா ரெண்டு பேரும் வரதான் நான் விளம்பரப்படுத்தி போடுவேன் அம்மா நீங்க சாட்சி நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான் என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான் புரியுதா நான் கண்டிப்பா வர்றேங்க நீங்க தெய்வம் போங்க அம்மா முன்னேறத சொல்லி அனுப்புங்க அம்மா தம்பி நான் வரேன் தம்பி வர்றப்பா தைரியமா போங்கயா எங்க பாவேன் நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க பாத்தீங்களா அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு ஜீவா லக்கீர் சார் அந்த கொலைகாரன் எப்படி வந்தான் கடா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது உண்மையை சொல்லுங்க ஜீவா என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான் அப்ப ஒரு வேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ இதையும் நான் நம்பணும் இல்லையா ஜீவா கலா இங்கதான் மயக்கமா படுத்திருந்தது அவுக்கவும் முடியாது பாத்துக்க உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி ஆனா நாங்க நரி வெற்றி நரிக்குத்தான் ஹலோ ஆமா கபாலி தான் பேசுறேன் நீங்களா வணக்கம் 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 ஆமா 5 லட்சம் மேடம் சரி கண்டிப்பா அப்படியே நடக்கும் கலாவ தானே நீங்க சந்தேகமா படாதீங்க சத்தியமா சொல்றேன் உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்க சரி சரி நாங்க வரக்கூடாது நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க உங்களுக்கு வேணாம் நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு ரொக்கம் 5 லட்சம் என் கையில கலா உயிரோட உங்க கையில ஓகே ஓகே தேங்க்யூ கமலே பிளான் சக்சஸ் தானே 5 லட்சம் வெரி குட் அடுத்த கவலைப்படுறேன் அவர் காய் முடிச்சிட்டு வந்துடுறாரு கவலைப்படாத இதையே விழுந்தாலும் அசைய மாட்டேன் கைவிடு மாடத்துக்கு ஒரு கப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியாதா உண்டாக்கியா மிருகமாரி ஒட்டிப்பேன் பிறகு என்ன நீ கட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற வெளியில போறியா இல்லையா இல்ல எனக்கு கட்ட கோபம் வரும் கட்ட கோபம் வருமா ஆமா வேண்டாம் Thank you.
வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கம் ஆன்.